செவ்வாய் கர்மாவில் பிறந்தவங்க வந்து மொத்தம் வந்து நான்கு நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க. யார்னா கார்த்திகை நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம், மூலம் நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம். ஓகேங்களா? ஸோ இப்போ அவங்களுக்கான ஜென்ரல் டிப்ஸு, அவர்கள் வாழ்வில் அவர்கள் வந்து அந்த கர்மாவை குறைத்து கொள்வதற்கான அல்லது வாழ்வில் முன்னேறுவதற்கான சும்மா ஜென்ரல் டிப்ஸ். என்ன ஜென்ரல் டிப்ஸ் அப்படின்னா, இந்த நாலு பேரில் யாருக்காச்சும் ஒருத்தருக்கு சொந்தமாக வீடு இருக்குது, ப்ராப்பர்ட்டி இருக்குது, நீங்கள் குடியிருக்கிற வீடு அல்லாத உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு வீடு இருக்குது, ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதை நீங்கள் வந்து வாடகைக்கு விட்டுருக்கீங்க இல்லை விட போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், முடிஞ்சவருக்கு கம்மி வாடகைக்கு கொடுங்க. வாடகை கட்ட முடியாமல் கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி இருக்கும் இல்லையா, ஜென்யூனாக இருப்பாங்க, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குழந்தை இருப்பாங்க, இல்லை வேலை தேடுற இளைஞர்கள் இருப்பாங்க, இல்லை வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, அப்போ தான் முன்னேறி வந்துட்டுருப்பாங்க வாழ்க்கையில். அவங்களால வந்து இப்போ 10,000 ரூபாய், 15,000 ரூபாய், 20,000 ரூபாய் சிட்டியில் வீடு வாடகைக்கு கொடுக்க முடியாத ஒரு சூழலில் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாடகை தொல்லை அதிகமாக அனுபவிக்கக்கூடிய, வீடு சொந்த வீடே இல்லாமல் வாடகை வீடு ஒழுங்காக கிடைக்காமல் திரிஞ்சிட்டு இருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க, ரொம்ப பண நெருக்கடியில் இருப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கம்மி வாடகையில் வீடு தேடிட்டு இருப்பாங்க, ஆனால் அவங்க வசதிக்கு வீடும் அவங்களுக்கு அடிப்படை வசதி கூட அவங்களுக்கு வீடு இல்லாமல் இருக்கும். இந்த செவ்வாய் கர்மாவை கொண்ட நட்சத்திரத்தில் பிறந்த, இந்த நான்கு நட்சத்திரத்தில் பிறந்த உன்னதமான மனிதர்கள், கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி, இந்த நட்சத்திரத்தில் பிறந்த மனிதர்கள், உங்களுக்கு யாருக்காச்சும் ஒரு சொந்த வீடு, ஒரு எக்ஸ்ட்ராவாக ஏதாச்சும் ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு இருக்குது அப்படின்னா, அந்த மாதிரியான ஒரு ஆட்களுக்கு முகம் சுளிக்காமல் மனசு நோகாமல் கொஞ்சம் வாடகையை குறைத்து கொண்டு, ஒரு 10,000 நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னா 5,000 ரூபாய், 6,000 ரூபாய்க்கு தாராளமாக வீடு கொடுங்க, அப்படி கொடுத்து உதவி செய்யுங்க. உங்களை நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்க சொல்ல, கொஞ்சம் வாடகையை குறைச்சி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அப்படி நீங்கள் உதவி செஞ்சீங்க அப்படின்னா அது யாருக்கான காரகத்துவம், செவ்வாய் வந்து பூமி காரகன், ஒருத்தவங்களுக்கு இருக்கிறதுக்கு இடம் கொடுக்குறீங்க, அவங்களை முன்னேற்ற அடுத்தபடி அவங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு நீங்கள் ஒரு பிள்ளையார் சுழியாக அமைகிறீங்க இல்லையா. ஸோ அந்த பேருதவியை நீங்கள் அவங்களுக்கு செஞ்சீங்க அப்படின்னா அந்த மாதிரி ஒரு மிகச்சிறந்த ஒரு பரிகாரம் செவ்வாய்க்கு வேறு எதுவும் கிடையாது. இது ஒன்று. அடுத்து செவ்வாய் வந்து முக்கியமாக ஒரு விஷயத்து கடவுள், எதுனா உத்தியோகத்து கடவுள். வேலை கிடைக்காம நிறைய பேர் இருப்பாங்க, திறமை இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும், ஒரு கம்பெனிலேருந்து ஏதாச்சும் ஏதோ ஒரு ரீசனுக்காக ரிலீவ் ஆகிருப்பாங்க, ஜாப் கிடைக்கலன்னு சுற்றிட்டுருப்பாங்க, நிறைய இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பாங்க, நொந்து போய் உட்காந்துருப்பாங்க, உங்களுடைய சர்க்கிள்லேயும் அந்த மாதிரி யாராவது இருப்பாங்க. உங்களால் முடிஞ்சால் ஏதாச்சும் ஒரு கம்பெனியை ரெஃபர் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாச்சும் நட்பு வட்டாரங்களுக்கு அவங்களுடைய ப்ரொஃபைலை கொஞ்சம் மூவ் பண்ணுங்கள். வேலை கிடைக்காமல் இருப்பாங்க இல்லையா, வேலை கிடைப்பதற்கு உங்களால் முடிஞ்ச ஏதாச்சும் ஒரு சப்போர்ட்டை பண்ணுங்கள். இது பாயிண்ட் நம்பர் 2. ஓகேங்களா? ஓகே. இந்த நான்கு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க யார், இந்த செவ்வாய் கர்மா கொண்ட நான்கு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, கார்த்திகை, பூரம், மூலம், ரேவதி, ஏன்னா அவங்கள பற்றி தான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இந்த நான்கு நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு ஜூனியர்ஸ் இருப்பாங்க இல்லையா, சகோதரர், இளைய சகோதரர் அப்படின்ற முறையில் இருக்கக்கூடியவங்க, அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒரு படிநிலை சிக்கல் இருக்கும், ஏதாச்சும் ஒரு இடத்துல அவங்களுக்கு கைடன்ஸ் தேவைப்படும், குழப்பத்தில் இருப்பாங்க, மனக்குழப்பத்தில் இருப்பாங்க, ஏதோ ஒரு விஷயம் முடிவெடுக்கணும், முடிவெடுக்க முடியாமல் தவிப்பாங்க. அப்போது உங்களால் முடிஞ்ச இன்ஃபர்மேஷன், உங்களால் முடிஞ்ச கான்டாக்டு, உங்களால் முடிஞ்ச ஒரு ரெஃபரன்ஸு, அவங்கள கை தூக்கி விடுறதுக்கு உங்களால் முடிஞ்ச ஏதாச்சும் ஒரு சப்போர்ட், அது ஜென்ரல் கைடன்ஸாக இருக்கலாம், பிஸ்னஸ் கைடன்ஸாக இருக்கலாம், லைஃப்கான கைடன்ஸாக இருக்கலாம், அவர்கள் அடுத்த படிநிலைக்கு செல்வதற்கு உங்களால் முடிஞ்ச ஏதாச்சும் ஒரு உதவி, அந்த உதவியை உங்களால் முடிஞ்சால் செய்யுங்க. அப்படி செஞ்சீங்க அப்படின்னா மிகப்பெரிய பேருதவி அது. யாருக்கு? அந்த செவ்வாய் காரகத்துவ மக்களுக்கு. ஏன்னா தம்பி தங்கச்சின்ற ஸ்தானத்தில் இருக்கிறவங்களாம் செவ்வாய். அப்போது உங்களை யார் சீனியராக மதிக்கிறாங்களோ, உங்களை யார் அண்ணா அல்லது அக்கான்னு கூப்பிட்றாங்களோ, அவங்களாம் வந்து என்ன மதிக்கிறாங்கன்னா உங்களுடைய செவ்வாய் கர்மாவுக்கான தீர்வுக்காக வந்திருக்காங்க உங்கள்கிட்டன்னு அர்த்தம். ஸோ உங்களால் முடிஞ்சால் அவங்களுக்கு அந்த சப்போர்ட்டை கொடுங்க. இதெல்லாம் வந்து செவ்வாய் கர்மாவை குறைத்து கொள்வதற்கான பரிகாரம் ஒன்று. இதோட இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, அதை வந்து ஆக்சுவலாக நான் வந்து பொதுவெளியில் சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னா அதை எல்லாராலையும் ஃபாலோ பண்ண முடியாது, ஏன் என்னாலையும் ஃபாலோ பண்ண முடியாது. ஓகேங்களா? இருந்தாலும் பரவாயில்ல சொல்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் கோபத்தை குறைத்து கொள்ளுங்கள். இந்த செவ்வாய் கர்மாவில் பிறந்தவங்க சுற்றி இருக்கிற சூழல் நம்மளை டென்ஷன் ஆக்கிட்டு தான் இருக்கும், கடைசி வரைக்கும் நம்மளை கடுப்பேற்றிக்கிட்டு தான் இருக்கும், நம்மளுடைய கோபத்தை தூண்டிக்கொண்டே இருக்கும். ஓகேங்களா? ஆனால் வேறு வழி இல்லை, நம்ம வாங்கி வந்த கர்ம பதிவு அப்படி, நம்ம பண்ண தப்புக்கான தண்டனையை நம்ம அனுபவிச்சிட்ருக்கோம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய அந்த கோபம் என்கின்ற உணர்வை
கொஞ்சம் அப்படியே தள்ளி வச்சு முடிஞ்ச வரைக்கும் அந்த யோகா மெடிடேஷன் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் இன்வால்வ் ஆகி அந்த கோபம்ன்ற அந்த உணர்வை மட்டும் கொஞ்சம் தள்ளி வச்சுருங்க. எந்த அளவுக்கு அந்த கோபம்ன்ற உணர்வை நீங்கள் தள்ளி வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கொஞ்சம் அந்த உடல் உபாதையிலேருந்து தப்பிக்கலாம். ஏன்னா இந்த நான்கு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன ஆகும், என்ன மாதிரியான ஒரு சூழல்னால் அவங்களை கோபப்படுத்துகிற மாதிரியே இருக்கும் சூழல், அவங்கள டென்ஷன் பண்ணுற மாதிரியே இருக்கும் அந்த சூழல். எப்படி டென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னா, இவர்களுடைய வேகத்துக்கு ஈடு கொடுக்காம அல்லது ஈடு கொடுக்க முடியாமல் சூழல் வந்து ரொம்ப மெதுவாக இயங்கும். இவங்க போகணும், 10:30 ஒரு இடத்துக்கு போகணும், ஆனால் வந்து வேலை இங்கே முடியறதுக்கே 11:00. அப்போ ஒரு ஹரிபரி டென்ஷன் இருக்கும் இல்லையா, இதையும் விட முடியாது, அங்கேயும் போக முடியாது, அந்த மாதிரி ஒரு சூழல் நம்ம போய் மாட்டுவோம். அந்த மாதிரி பல சூழல் வரும், ஓகேங்களா? ஸோ அந்த நேரம் சூழலாம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் அந்த கோபத்தை குறைத்து கொள்வது, எந்த அளவுக்கு டென்ஷனையும் எந்த அளவுக்கு பிபியும் குறைச்சிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய கர்மாவுக்கும் நல்லது, உங்கள் ஜாதகத்துக்கும் நல்லது, உங்கள் ஹெல்த்துக்கும் நல்லது. இதெல்லாம் வந்து செவ்வாய் கர்மா கொண்டு பிறந்தவங்களுக்கான டிப்ஸு. ஒன்று, செவ்வாய் கர்மாவில் பிறந்தவர்கள், கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், அவங்களுக்கான ஹீரோ மற்றும் வில்லன் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேஷராசி மேஷலக்னம், விருச்சிக ராசி விருச்சிக லக்னம். நல்லா கவனிங்க, மேஷராசி மேஷ லக்னத்தை சேர்ந்தவங்க, விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்தை சேர்ந்தவங்க, இந்த ரெண்டு வீடு ராசியாகவும் லக்னமாகவும் கொண்டவங்க, அவங்க தான் இவங்களுக்கு ஹீரோ, அவங்க தான் இவங்களுக்கு காட்ஃபாதர், அவங்களே தான் இவங்களுக்கு வில்லனும் கூட, ஓகேங்களா? ஒன்று. அதுக்கப்புறமா செவ்வாய்க்குன்னு சொந்தமான மூன்று நட்சத்திரங்கள் இருக்கும் இல்லையா, மிருகசீரிஷ நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், அவிட்டம் நட்சத்திரம். நல்லா கவனிங்க, மிருகசீரிஷ நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம், அவிட்டம் நட்சத்திரம், இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் உங்களுடைய இந்த கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இவங்களும் ஹீரோ காட்ஃபாதர் தான், இவங்களும் வில்லன் தான், ஓகேங்களா? ஸோ நீங்கள் யாருக்கிட்ட கவனமாக இருக்கணும்னா, மேஷராசி மேஷ லக்னம், ரிஷப விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரர்கள்கிட்ட கவனத்தோடு இருக்கணும். அதே போல் மிருகசீரிஷம் சித்திரை அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களிடம் கவனத்தோடு இருக்க வேண்டும், அதே சமயம் நன்றியோடவும் இருக்க வேண்டும். ஏன்னா நல்லது நடக்கிறது இவங்க மூலியமாக தான், தீயது நடக்கிறது அவங்க மூலியமாக தான். வாழ்வில் மிகப்பெரிய நன்மை, வாழ்வில் மிகப்பெரிய தீமை அல்லது துரோகம், ஓகேங்களா? ஒரு டேர்ன் ஓவர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டேர்ன் ஓவருக்கு காரணமாக இருப்பது இவங்க தான், உங்களை பக்குவப்படுத்துறதும் அவங்க தான். ஸோ அவர்கள்கிட்ட நம்ம பக்குவமாக நடந்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்கக்கிட்டருந்து நல்ல விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு வளர முடியும், கெட்ட விஷயத்தை முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்க முடியும், ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் முடிஞ்ச வரைக்கும் குறைத்து கொள்ள முடியும்.